பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படி இருக்கான் பாத்தியா? ராஜா மாதிரி இருக்கான்ல. உங்க பையனை மட்டும்தான் பக்கத்துல வச்சிருக்கீங்களோ? மருமக பேரம் பேத்திய பத்தியெல்லாம் நினைச்சு பார்த்ததே இல்லையா? என்னமா இப்படி சொல்லிட்டு? 24 மணி நேரமும் எனக்கு என் பையன் நினப்புதான். அதை விட்டா வேற எனக்கு என்ன இருக்கு? என் பிள்ளை இங்கிருந்து போனதுல இருந்து எல்லாரும் அவனுக்கு அரிச்சு கொட்டினாங்க. நான் மட்டும் மனசார என் பிள்ளைய விட்டு கொடுத்ததே இல்லை. போன புள்ள அப்படி இருப்பானோ இப்படி இருப்பானோன்னு தன தன என் மனசுக்குள்ள நான் கற்பனை பண்ணிக்குவேன். என் மருமக நிம்மதியா இருக்கணும்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்குவேன். அவங்களுக்கு ஆம்பளை புள்ள ஒண்ணு பொம்பளை புள்ள ஒண்ணு பிறந்திருக்குன்னு நானே மனசுக்குள்ள நினைச்சுக்குவேன். இதுக்கு ஒன்று ரெண்டு பெத்துக்கிட்டு கஞ்சித்தானோ நாலஞ்சு பெத்துக்கணும்னு நானே யோசிப்பேன். ஆனா அதுக்கப்புறம் வேணா வேணா, ரெண்டு பிள்ளைங்களே போதும். ஏன்னா நான் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தா பாத்துக்குவேன். பாவம், அவ ஒத்த பிள்ளை எத்தனை பிள்ளைய பாத்துக்குவா? அதனால ஆஸ்திக்கு ஒன்னு ஆசைக்கு ஒன்னுன்னு ரெண்டே பிள்ளை போதும்னு நான் இங்க இருந்தே என் மனசார பேசிக்குவேன். அதான் பாட்டி நடந்திருக்கு. அது கண்டிப்பா உங்க ஆசைப்படிதான் பாட்டி நடந்திருக்கும். உங்க வேண்டுதல் நிச்சயமா வீண் போயிருக்காது. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும்டா. அம்மா, உங்க புள்ள இப்ப எப்படி இருக்காருன்னு பாக்குறீங்களா? அது எப்படிமா பாக்க முடியும்? அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. பாட்டி, அதான் போட்டோ இருக்கே. போட்டோ வச்சுக்கிட்டு எப்படிமா பாக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, இப்பெல்லாம் எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு. ஒரு போட்டோவை வச்சு எந்தெந்த வயசுல எப்படி எப்படி இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம், என்ன நர்மதா வந்துருச்சா? தோ வந்துரும் பாட்டி. கிடைச்சிடுச்சா? எப்படி இருக்கானு காமி பாருங்க. உங்க பையன் இப்போ இப்படிதான் இருக்காரு. மகர், ஐயோ, ஐயோ, என் சாமி, ஐயா, என் சாமி, எங்கயா இருக்க? என் புள்ள இப்ப இப்படித்தான் இருப்பான். அம்மா இப்படிதான் இருக்காரு. இல்ல, இருப்பாருன்னு சொல்ல வந்த. இப்போ என் பையன் ராசா மாதிரி இருக்கா. படிப்புனா படிப்பு, அப்படி ஒரு படிப்பு, டாக்டர். Thank you.
கவலைப்படாதீங்க பாட்டி. இப்ப உங்களுக்கு உங்க பையன் கிடைச்சிட்டாரு. கூடிய சீக்கிரமே உங்க மருமக பேரன் பேத்தி எல்லாரும் வந்துருவாங்க. போட்டோலியா? இல்ல, நேர்ல வருவாங்க. என்னமா சொல்ற? சத்தியமா? சும்மா பாட்டிய பார்க்கலான்னு வந்தேன். ஹே, போன்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கொடுங்க. என் பாட்டி கிட்ட என்ன போன்ல காமிச்சிட்டு இருந்தே, எங்க கிட்ட கொடு. எதுக்கு உன்கிட்ட காட்டணும்? அப்படின்னா நீ ஏதோ திருட்டுதனம் பண்ற அப்படிதானே? கொடு போன, கொடு போன. கொடுக்க போறியா இல்லையா? என்னங்க சத்தம்? ஏய், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நானும் அதுதான் கேட்டேன். என்கிட்ட திமிரா பேசுறா. திமிரா பேசுறாளா? யார் வீட்டுக்கு வந்து யார திமிரா பேசுறது? ஏய் ஏய், நிறுத்துங்கடி. இவ்வளவு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. என்னடி பிரச்சனை? ஏய், இவ எதுக்கு இங்க இருக்கா? அக்கா இவ பாட்டி கிட்ட போன்ல எதையோ காமிச்சா. என்னடி கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சொல்ல மாட்டேங்கிறாளா? ஏய், போன காட்டு. என்ன நீ சொல்ற? இவரு உன் மாப்பிள, எல்லாத்துக்கும் மேல உன் தம்பி. இவருக்கு கேக்க ரைட்ஸ் இல்லையா? யாருக்குமே இல்லன்னு சொல்றேன், இவனுக்கு மட்டும் என்ன தானியா? நீ போமா, உனக்கு எப்பெல்லாம் வரணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீங்க வா. யாராவது ஏதாவது சொன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிங்க பாட்டி, நான் வரேன்.